ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. ஒரு நாட்டோட அரசன், அவனுடைய அந்திம காலம் நெருங்கி கொண்டிருந்தது. ஆட்சி பொறுப்பை அடுத்து யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு மொத்தம் 3 பசங்க. ஒரு நாள் பசங்களை எல்லாம் கூப்பிட்டான். அந்த வரப்பா, என்னுடைய இறுதி காலம் வந்துருச்சு. நான் வந்து ஆட்சி பொறுப்பை அடுத்து யாருக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும். அதுக்காக ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். 3 பசங்களும், சொல்லுங்கப்பா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தயாராக இருந்தாங்க. நீங்கள் காட்டுக்கு போய் 2 வாரங்களுக்கு தேவையான கனிகளை சேகரித்து கொண்டு வர வேண்டும். வந்து ஏழை மக்களுக்கு தானம் பண்ணணும். யார் அதிகமான கனிகளை சேகரித்து வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கே அடுத்த ஆட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். 3 பசங்களும் காட்டுக்கு கிளம்புனாங்க. மொதல் பையன் என்ன பண்ணான், ஒரு மரத்தில் நல்ல கனிகள்லாம் பழுத்து தொங்கி கொண்டிருந்ததை பார்த்து மரத்து மேலே ஏறி நல்ல நல்ல கனிகளாக சேகரித்து சாக்கில் போட்டு கட்டினான். ஏழை மக்களுக்கு நல்லா சாப்பிட்டுமே அப்படின்னு அவன் யோசித்தான். 2வது பையனும் அதே மாதிரி மரத்து மேலே ஏறினான். ஆனால் அவன் என்ன யோசிச்சான்னா, ஏழைகளுக்கு தானே அப்படின்னு காய் கனிகள் அப்புறம் வந்து பிஞ்சு இந்த மாதிரி முத்தி போனது எல்லாத்தையும் பறித்து சாக்கில் போட்டு கட்டிக்கிட்டான். இந்த 3வது பையன் மரத்தில் கூட ஏறல. அவன் என்ன யோசித்தான், ஏழை மக்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்தது முத்தி போனது அழுகி போனது குப்பை எல்லாத்தையும் எடுத்து சாக்கில் போட்டு கட்டிக்கிட்டான். 3 பசங்களும் அரண்மனைக்கு கிளம்புனாங்க. அப்பாவை வந்து சந்தித்தாங்க. அப்பா சொன்னார், அதாவது அந்த நாட்டுடைய அரசன் கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். கொண்டு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு 3 பசங்களும் சொன்னாங்க. சரி, இந்த சாக்கிலெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இதை 2 வாரங்களுக்கு நீங்களே உண்ண வேண்டும் அப்படின்னு அரசன் சொன்னான். இதை கேட்ட உடனே 3 பேரும் திடுக்கிட்டு நின்றார்கள். என்னப்பா சொல்கிறீங்க, ஏழை மக்களுக்கு தானே தானம் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, ஏழை மக்களுக்குன்னு சொன்னா தான் நீங்கள் பறித்து கொண்டு வருவீர்கள், அப்போ தான் அதுதான் போட்டி. ஆனால் உண்மையில் அது ஏழை மக்களுக்கல்ல, நீங்கள்தான் இதை பயன்படுத்த வேண்டும். 2 வாரங்களுக்கு நீங்கள் தான் இதை பயன்படுத்தி ஆகணும். உங்களுக்காகத்தான் நான் இதை பறிச்சுட்டு வர சொன்னேன் அப்படின்னு அரசன் சொல்கிறான். மொதல் பையனுடைய சாக்கை வந்து திறந்து காட்டுறான். பார்த்தா அதில் நல்ல நல்ல கனிகளாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டான். இல்லை, ஏழை மக்களுக்கு நல்லா சாப்பிட்டுமேனு பறிச்சேன்ப்பா அப்படின்னு முதல் பையன் சொன்னான். முதல் பையனை தட்டி கொடுத்துட்டு அடுத்து 2வது பையனுடைய சாக்கை வந்து பிரித்து பார்த்தாரு அரசன். அதில் காய் கனி எல்லாம் முத்தி போனதெல்லாம் கிடந்தது. அப்போ 2வது பையன்கிட்ட கேட்டார், என்ன இது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த 2வது பையன் சொன்னால், இல்லைப்பா எனக்கு இல்லை, ஏழை மக்களுக்குன்னு நினச்சி தான் இதை எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு பறிச்சுக்கிட்டேன், எனக்குன்னா கொஞ்சம் நல்லா பறிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னான். அடுத்து 3வது பையனுடைய சாக்கை திறந்து பார்த்தாரு. அதில் பார்த்தா எல்லாம் குப்பையாக கிடந்தது, கீழே கிடந்த பழங்கள்லாம் இருந்தது. என்ன இது அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்குன்னு இல்லாமல் ஏழைகளுக்குத்தானேன்னு நான் வந்து இப்படி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு 3வது பையன் தலை குனிந்து நின்றான். அப்போ தான் அந்த அரசன் சொல்கிறாரு, முதல் பையன்தான் அடுத்த இந்த நாட்டினுடைய அரசன். ஏன்னா அவன்தான் ஏழை மக்களுக்குன்னு சொன்னபோதும் கூட நல்ல நல்ல பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்தான். மற்ற 2 பேரும் சுயநலத்தோடு தான் இருந்தீங்க. என்றைக்குமே ஒரு அரசன் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. அதனால் அவனே, அதாவது முதல் மகனே, என்னுடைய நாட்டின் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லி அரசன் இளவரசனுக்கு பட்டம் சுட்டினான் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி. நண்பர்களே, நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அது இறைவனுக்கே வந்து சேர்கிறது, அது நமக்கே வந்து சேர்கிறது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணோம்னா அது மறுபடியும் நமக்கே வந்து சேரும். நம்ம ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சோம்னா அது மறுபடியும் நமக்கு வந்து சேரும். ஆகவே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு வந்து சேரும், அது இறைவனுக்கு சேருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.